ஹாய், ஹலோ எல்லோருக்கும், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாவலோட பேர் வந்து எ ஸ்ட்ரேஞ்சர் இன் த மிரர் பை சிட்னி ஷெல்டன். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போவோம். ஒரு ரிட்டையர்ட் கேப்டன் அவர் எந்த க்ரூஸில் ரிட்டையர் ஆகணும் முடிவெடுத்தாருன்னு ஞாபகப்படுத்தி சொல்கிறாரு. அதில் முக்கியமான செலிப்ரிட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க பேர் ஜில் கேசல். இப்போ இந்த நாவல் அப்படியே நம்மளை இந்த கதையோட ரெண்டு மெயின் கேரக்டர்ஸோட லைஃப்க்கு கொண்டு போகிறாங்க. ஒருத்தவங்களோட பேர் வந்து ஜில், இன்னொருத்தவங்களோட பேர் வந்து டாபி டெம்பிள். டாபி வளரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா அவரை எல்லா விஷயத்துலையுமே பெட்டராக பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போவுமே மோட்டிவேட் பண்ணுவாங்க. அவரை நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கவே பிறந்தவன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க. டாபியை வீட்டிலருந்தும் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதுலேருந்தும் எப்படியோ அவங்க அம்மா அவரை தப்பிக்க வச்சு ஹாலிவுட்டை அனுப்பி விடுறாங்க. ஆனால் ஹாலிவுட் வந்த அப்புறம்தான் அவருக்கு ஒரு பெரிய காமெடியன்னு இத்தனை நாளாக நினச்சிட்டு இருந்தது வெறும் மாயைன்னு தெரியுது. ஏன்னா அவர் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹாலிவுட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு அது கூட கடின உழைப்போடு சேர்ந்து அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக திகழ்கிறாரு. இதுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ப்ரொடியூசரோட பேர் வந்து கிளிஃப்டன் லாரன்ஸ். ஆனால் டாபி இப்போ ஆளே மாறி போயிட்டாரு. ரொம்ப ஈகோயிஸ்டிக்கான பர்சனாக மாறிட்டார். அப்புறம் யாராவது இவரை கொஞ்சம் எதிராக கூட பேசினாலும் போதும், அவ்வளோதான், அவங்க கரியரையே சுத்தமாக காலி பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் எப்போவுமே அவர் மேலே டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சதுனால கிளிஃப்டன் லாரன்ஸை கூட எல்லா செலிப்ரிட்டி கிளையன்ஸையும் ட்ராப் பண்ண சொல்லி இவர் கூட மட்டும்தான் வச்சிட்டு இருந்தார். அப்படியே இப்போ ரெண்டாவது கேரக்டர் ஜில் கிட்ட போனோம்னா, ஜில் பிறந்தப்போ அவங்களோட பேர் வந்து ஜோஸ்பின் ஸ்கின்ஸ்கி. அவங்களோட சொந்த ஊர் டெக்சாஸ். ஆனால் அவங்க டெக்சாஸை விட்டு ஹாலிவுட் போகிறாங்க. அதுக்கு காரணம் யாருன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட், அவர் பேர் வந்து டேவிட் கென்யன். அவர் ஒரு பெரிய பணக்காரர், இவங்கள லவ் பண்ணுறாரு. ஆனால் வேற ஒரு பொம்பளையோட என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் வந்து சிசி. இதில் உண்மை என்னென்னா, டேவிடோட அம்மாவும் சிசியும் டேவிடை இது ஒரு டெம்பரரி கல்யாணம் மாதிரி செட்டப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவரை கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. இந்த விஷயம் ஜில்லுக்கு தெரியாது. அதனால் ஜில் ஹாலிவுட் போகிறாங்க. ஆனால் ஹாலிவுட்டில் பிழைக்கிறதுக்கு கனெக்ஷன்ஸ் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. இதில் அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட் ஆகி ஒரு நிர்வாண படத்தில் நடிக்கிறாங்க. அது மூலமாக காசு சம்பாதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல ரோல் வேணும்னா தன்னையே கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்போது முன்னுக்கு வந்த பிறகும் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் டேவிடோட திரும்பி சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டேவிடோட மனைவி சிசி, நீங்கள் ஜில்லோடு போனீங்கன்னா நான் செத்து போயிடுவேன்னு பிளாக்மெயில் பண்ணி தற்கொலைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. சரின்னு ஹாலிவுட்டுக்கே திரும்பி வராங்க ஜில். டாபி டெம்பிள் ஷோ அதில் வேலை செய்கிறாங்க. இப்போது டாபிக்கு ஜில்லை பிடிச்சிருது. டாபியும் ஜில்லும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் லாரன்ஸ் ஜில்லை பற்றி டாபிக்கிட்ட வான் பண்ணுறாரு. ஆனாலும் டாபி கேட்குறதா இல்லை. கல்யாணம் ஆன உடனே ஜில் டாபியை வச்சு யார் யார் ஜில்லை பழசில் யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரோட கெரியரையும் முடிச்சிடுறாங்க. அதில் லாரன்ஸோட கெரியரும் ஒன்று. என்ன, லாரன்ஸ் ஒரு தடவை ஜில் ஃபேமஸாக இல்லாமல் இருக்கும்போது அவங்கள பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அதனால். ஆனால் லாரன்ஸ்க்கு ஜில்லோட பழைய கதை எல்லாம் தெரியும். ஆனால் டாபிக்கிட்ட சொல்லவோ காட்டவோ முடியல. லாரன்ஸ் போயிட்டதால ஜில் தான் இப்போ டாபியோட புது மேனேஜர். டாபிக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் இல்லை, அதனால் அவங்க பொண்டாட்டி மேனேஜர் வேலை செய்யும்போது அவங்க அம்மாவே இருந்து அவரை பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஞாபகம் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த டைமில் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. அதில் அவர் பேரலைஸ் ஆகிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பாருன்னு டாக்டர் சொல்கிறாரு. ஜில் எப்படியாவது தன் கணவனை கண்டிப்பாக திருப்பி கொண்டு வந்துடணும்னு பிடிவாதமாக அவரை வந்து குணமாக்க முயற்சியில் இருக்கிறாங்க. அவரும் குணமாகிறாரு. அவர் குணமானதை பார்த்து எல்லாரும் ஜில்லை பாராட்டுறாங்க. இது மூலியமாக டாபிக்னா ஜில்லு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. இப்போது ஜில் மறுபடியும் அவங்களோட பழைய காதலன் டேவிடை சந்திக்கிறாங்க. அவர் இப்போ டைவர்ஸ் ஆகியிருக்காரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஜில் இன்னும் டேவிடை மறைமுகமாக லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெக்கவர் ஆன டாபிக்கு மறுபடியும் ஸ்ட்ரோக் வருது. அதில் சுத்தமாக பேரலைஸ் ஆகிடுறாரு. ஆனால் இப்போ டாக்டர் வந்து இவர் 20 வருஷம் கண்டிப்பாக உயிரோடு இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஜில் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி டாபிக்கிட்ட நான் உங்களை லவ்வே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டாபியோட கண்ணு நகர்றத பார்க்குறாங்க. எங்கே டாபி மறுபடியும் குணமாகி வந்து தன்னோட வாழ்ந்துருவார், இந்த பேச்சை திருப்பி கேட்டுருவாருன்னு பயந்து அவரை தண்ணியில் மூழ்கடிச்சு கொன்னுடுறாங்க ஜில். அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஸ்டேஜ் பண்ணுறாங்க. போலீஸ் இவங்க பேரில் எந்த கேஸுமே போடலை. ஆனால் லாரன்ஸ்க்கு பெரிய டவுட் வருது. இதுக்கப்புறம் ஜில் டேவிடை யாருக்கும் தெரியாமல்
ஒரு ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லாரன்ஸ் வந்து டேவிடோட இறப்பு கண்டிப்பாக ஒரு கொலை தான், அதை பண்ணதும் ஜில் தான் அப்படின்னு சந்தேகப்படுறாரு. டேவிடும் ஜில்லும் க்ரூஸில் ஹனிமூன் போகிறாங்க. லாரன்ஸ் ஜில்லோட ஹனிமூனுக்கு போகிறாரு. ஜில்லோட நிர்வாண படத்தை டேவிடுக்கு காட்டுறாரு. டேவிட் ஒரு ரேசிஸ்ட், அதனால் செம்மையாக லாரன்ஸ் அடிக்கிறாரு. டேவிட் அன்றைக்கே ஹெலிகாப்டர் பிடிச்சி ஜில்லை விட்டுட்டு போயிடுறாரு. லாரன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக ஜில் பழி வாங்கிட்டாரு அப்படின்னு ஜில் கிட்ட சொல்கிறாரு. ஜில் ரொம்ப டிப்ரெஸ் ஆகி ஹலுசினேட் பண்ணுறாங்க. அதில் டாபி தண்ணியில் இருந்து என்கிட்ட வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க க்ரூஸில் இருந்து தண்ணியில் கீழே குதித்து இறந்துடுறாங்க. அவ்வளோதாங்க, இதோட கதையை முடிக்கிறாரு ஆத்தர். உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக புக் வாங்கி படிங்க, இல்லை லைப்ரரியில் பாரோ பண்ணியாவது புக் எடுத்து படிங்க. நன்றி, வணக்கம்.